வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 3வது பாடம் இயற்கணிதம் அணிகள் பார்க்க போகிறோம். பயிற்சி 3.19 13வது கணக்கு a=(3, 1, -1, 2) அப்படின்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a²-5a+7i2=0 என நிறுவுக. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே ஏன்ற அணி கொடுத்துருக்காங்களா, இந்த ஏன்ற அணியை ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கடுத்தது ஏன்ற அணியை -5 கொண்டு பெருக்கணும். இது அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, i2 அப்படின்னா அலகு அணி, i அப்படின்னா அலகு அணி 1, 0, 0, 1 இதுதான் என்னது ஐன்ற அணி, அலகு அணி. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. இங்கே 2 இருந்தால் என்ன அப்படின்னா, இந்த அலகு அணியோட வரிசை 2/2 அர்த்தம். அலகு அணியோட வரிசை 2/2. பாருங்கள், முதல் நிறை, இரண்டாவது நிறை, முதல் நிறல், இரண்டாவது நிறல், கரெக்டாக இருக்கா? சரி, முதல்ல a² கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து -a கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து 7i2 கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் சுருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வருமா, ஆன்சர் 0 வரும்னு நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? முதல்ல a² நம்ம கண்டுபிடிச்சிருவோம். a² அப்படின்னா என்ன, a பெருக்கல் a இதுதான் என்னது, a² = a. ஏன்ற அணி இங்கே கொடுத்துருக்காங்க, அப்படி எடுத்துலாமா, 3, 1, -1, 2 ஏன்ற அணியை எழுதிட்டோம். திரும்பையும் ஏன்ற அணி தான், 3, 1, -1, 2 எழுதிட்டோமா? இப்போ இதை நம்ம பெருக்க போகிறோம். பெருக்கிறோம் அப்படின்னா என்ன செஞ்சுங்க, கட்டம் போட்டுக்கணும். முதல் அணியில் நிறைகளுக்கும் இரண்டாவது அணியில் நிறல்களுக்கும் கட்டம் போட்டுக்கணும் அப்படின்னா நமக்கு பெருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், =2 பெருக்கலாமா? முதல் பஸ், இரண்டாவது பஸ், முதல் பஸ் ஸ்டாப், இரண்டாவது பஸ் ஸ்டாப். முதல் பஸ்ஸு எங்கே போனோம், முதல் பஸ் ஸ்டாப்புக்கு போனோம். 3, 9 ப்ளஸ்ஐ மைனஸும் பெருக்கலாம், -1, 1 முடிச்சிட்டோமா? இப்போ முதல் பஸ்ஸு ரெண்டாவது பஸ் ஸ்டாப்புக்கு, 3, 1, 3 2, 2 என்ன 2+2 அதுக்கடுத்தது முதல் பஸ்ஸோட டியூட்டி முடிஞ்சுது. இப்போ ரெண்டாவது பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணோம், ரெண்டாவது பஸ்ஸு முதல் பஸ் ஸ்டாப், -3 × 1 -3 2 × -1 என்ன வரும், -2 எது முடிச்சிட்டோம், முதல் பஸ் ஸ்டாப் முடிஞ்சுது. இப்போ ரெண்டாவது பஸ் ஸ்டாப், -1 × 1 பெருக்கும்னா -1 2, 2, 4 என்ன 4+4 அவ்வளோதான். என்ன செஞ்சிட்டோம், பெருக்கிட்டோமா? இப்போது இதை சுருக்கி எழுதிடலாமா, =9 − 1 = 8 3+2 = 5 -3 − 2 ஒரே குறி கூட்டினா 5 என்ன 5 -5 4 + 1 = 3 அவ்வளோதான். என்ன கண்டுபிடிச்சிட்டோம், a² கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், a²-5a+ai2 இதோட மதிப்பு நம்ம 0னு நம்ம கொண்டு வரணும். அந்த கணக்கெடுத்து எழுதிக்கலாமா, என்ன கொடுத்துருக்காங்க, a²-5a+7i2=2 a² வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 8, 5, -5, 3 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரியா? அதுக்கடுத்தது இந்த -5 அப்படியே வந்துடும். ஏன்ற அணி அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க ஏன்ற அணியில், 3, 1, -1, 2 அதை அப்படியே இங்கே எழுதிக்கலாமா. என்ன கொடுத்துருக்காங்க, 3, 1, -1, 2 அதுக்கடுத்தது +7i2 i2 அப்படின்னா அலகு அணி, அலகு அணினா 1, 0, 0, 1 இதுதான் என்னது, i என்ற அலகணி, வரிசை என்ன 2/2. இப்போ இது எல்லாத்தையும் சுருக்கணும்னா நமக்கு என்ன வரணும், ஆன்சர் 0 வரணும். சுருக்கலாமா? இப்போ பாருங்கள், =2 இந்த முதல் இது எந்த மாற்றமும் இல்லை, 8, 5, -5, 3 அப்படியே வந்துருச்சா? அதுக்கடுத்து பாருங்கள், இந்த -5 நம்ம உள்ளே கொண்டு போக போகிறோம், உள்ளே கொண்டு போய் பெருக்க போகிறோம். 3, 1, -1, 2 இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் எதை கொண்டு பெருக்க போகிறோம், -5 கொண்டு பெருக்க போகிறோம். அப்போ இந்த -5 உள்ளே போனுச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், ப்ளஸ்ன்னு மாறிடும். சரியா? இப்போ பாருங்கள், -5 × 3 பெருக்குன்னா 15, -15 -5 × 1 -5
மைனஸ் ஐந்து பெருக்கல் மைனஸ் ஒன்று, மைனஸே மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ்ஸு, அஞ்சொன்னா ஐந்து. அதுக்கடுத்தது மைனஸ் ஐந்தையும் இரண்டையும் பெருக்கிறோம், மைனஸ் ஐரெண்டா பத்து, மைனஸ் ஐந்தே ரெண்டையும் பெருக்கிறோம்னா மைனஸ் பத்து. சரியா? இப்போது அடுத்தது ப்ளஸ் இதே மாதிரி இந்த ஏழை நம்ம உள்ளே பெருக்க போகிறோம், என்ன வரும், ஓர் ஏழா ஏழு, ஏழையும் ஜீரோவையும் பெருக்கணும்னா ஜீரோ, ஏழையும் ஜீரோவையும் பெருக்கணும்னா ஜீரோ, ஏழுன்னா ஏழு, பெருக்கிட்டோமா, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் கூட்டணும், கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரணும், ஜீரோ வரணும், கரெக்டாக வரிசை மாறாமல் கூட்டணும். இங்கே எட்டு, அதாவது முதல் நிறை முதல் நிரலில் எட்டு, அதே மாதிரி இங்கே முதல் நிறையில் முதல் நிரல் என்ன இருக்குது, மைனஸ் பதினைந்து. அதே மாதிரி இங்கே முதல் நிறை முதல் நிரலில் ஏழு, என்ன ஏழு, ப்ளஸ் ஏழு. முடிச்சிட்டோமா? அப்போ அதுக்கடுத்தது முதல் நிறை இரண்டாவது நிரலில் ஐந்து, அதே மாதிரி முதல் நிறை இரண்டாவது நிரலில் மைனஸ் ஐந்து, இங்கே ஜீரோ, என்ன ஜீரோ, ப்ளஸ் ஜீரோ. சரியா? அதுக்கடுத்தது இரண்டாவது நிறை முதல் நிரலில் என்ன இருக்குது, மைனஸ் ஐந்து, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் ஐந்து, இங்கே என்ன இருக்குது, ஜீரோ. கரெக்டாக வரிசை மாறாமல் கூட்டணும். அதுக்கடுத்தது இரண்டாவது நிறை இரண்டாவது நிரலில் மூன்று, இரண்டாவது நிறை இரண்டாவது நிரலில் மைனஸ் பத்து, இரண்டாவது நிறை இரண்டாவது நிரலில் என்ன இருக்குது, ப்ளஸ் ஏழு. சரியா? இப்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு எட்டையும் ஏழையும் கூட்டினோம்னா பதினஞ்சு, பதினஞ்சிலேருந்து பதினஞ்சை கழிச்சிட்டோம்னா ஜீரோ. சரியா? அஞ்சுலேருந்து அஞ்சை கழிச்சோம்னா ஜீரோ, ஜீரோ கூட ஜீரோ கூட்டினோம்னா ஜீரோ. அதுக்கடுத்தது அஞ்சுலேருந்து அஞ்சை கழிச்சோம்னா ஜீரோ, ஜீரோ கூட ஜீரோ கூட்டினோம்னா ஜீரோ. மூணையும் ஏழையும் கூட்டினோம்னா பத்து, பத்துலேருந்து பத்தை கழிச்சோம்னா ஜீரோ. எல்லாமே ஜீரோ வந்துருச்சா? அப்போது இது எல்லாமே ஜீரோ வந்துருச்சுன்னா இதோட மதிப்பு என்ன, ஜீரோ. சரியா? இப்போ பாருங்கள் எதோட மதிப்பு ஜீரோ வந்திருக்கு, இங்கே இடது பக்கம் எழுதியிருக்கோம் இல்லையா, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஐந்து ஏ ப்ளஸ் ஏழு ஐ இரண்டு, அதோட மதிப்பு தான் ஜீரோ. தேர் ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஐந்து ஏ ப்ளஸ் ஏழு ஐ இரண்டு ஈக்குவல் டு ஜீரோ என்பது நிரூபிக்கப்பட்டது, நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.